அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெருகியை குவலையவெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வெள்ளப்பெருமான் அருளி செய்த திருவருட்பாவின் அற்புதமான சமரச சுத்த சன்மார்க்க கொள்கையினை பல்வேறு நூல் வடிவங்களிலே வெளியிட்டவர் தான் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள். ராமலிங்கர் வாழ்க்கை உண்மை என்ற ஒரு அற்புதமான நூலினையும் அவர்கள் வெளியிட்டுள்ளார்கள். இதுவரை அந்த நூலில் இரண்டு பகுதிகள் ஒளிவடிவிலே வெளியிடப்பட்டன. மூன்றாம் பகுதியாக ஒருமை வாழ்வோம் என்று தலைப்பிட்டு அதில் சில அத்தியாயங்களை அவர்கள் வரைந்துள்ளார்கள். அந்த அத்தியாயங்களில் ஒன்றிரண்டு இன்றைய நாளிலே ஒளிவடிவிலே அன்பர்களின் தகவலுக்காக தரப்பட உள்ளன. நூலின் பெயர் ராமலிங்கர் வாழ்க்கை உண்மை, அத்தியாயம் மூன்று, மூன்றாம் பகுதி ஒருமை வாழ்வு. முதல் தலைப்பு பன்மையில் ஒருமை. அகண்ட பிரபஞ்சம் அந்த வண்ண அனந்த வண்ண தோற்றத்தோடு அளவிடுக்கரிய நெடுங்காலமாக சதா மாற்றம் அடைந்தும் விளங்கிக் கொண்டே இருக்கின்றதை கண்ணார காண்கின்றோம். அகண்ட பிரபஞ்சம் அனந்த வண்ண தோற்றத்தோடு அளவிடுக்கு அறிய நெடுங்காலமாக சதா மாற்றமடைந்தும் விளங்கிக் கொண்டே இருக்கின்றதை கண்ணார காண்கின்றோம். சிறிதளவுதான் கண்ணார் காண முடியும். சிற்றணு நிலையிலும் பேரண்ட நிலையிலும் ஏற்படுகின்ற மாற்றங்களை நேரடியாக பார்க்க முடிகின்றதில்லை. வானிலே ஒளிவிட்டு இலங்குகின்ற விண்மீன்கள் மாற்றமில்லாது இருந்த இடத்திலேயே இருந்து கொண்டிருப்பதாக தோற்றுகின்றன. உண்மையில் மாற்றம் அடையத்தான் செய்கின்றன. எனினும் அந்த மாற்றம் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளில் தான் நிகழ்கின்றதால் நூறாண்டு ஆயுளுடைய மனிதனால் நேரடியாக காண முடிகின்றதில்லை. இதுபோன்ற மாற்ற காட்சி மனக்கண்ணுக்கும் பகுத்தறிவு கண்ணுக்கும் புலனாகின்றதாம். இவைகளுக்கும் புலனாகாத ஓர் அதீதமான மாற்றச் செயல் ஆன்மாவாகிய அகவடிவில் நடந்து கொண்டே இருக்கின்றதாம். அந்த மாற்றம் அருள் ஞானத்திற்கு அனுபவம் ஆவதன்றி மற்ற இந்திரிய கரண ஜீவ அறிவு காட்சியில் விளங்குகின்றதில்லையாம். தலைப்பு அடுத்தது கடவுள் ஆன்மா. ஆன்மா என்பது கடவுள் உண்மை நிலைத்துள்ள சிற்றணுவாகும். சத்தான கடவுள் உண்மைதான் அகண்ட பிரபஞ்சத்து எல்லா அணுக்களிலும் உள்ளாயிருந்து அவ்வணுக்களின் தோற்றத்திற்கே காரணமாய் இருக்கின்றதாம். வான் முதல் மண் நீராக தோற்றியுள்ள இம்மகா பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு அணுவினும் அவ்வணு உருவை தாங்கியும் இருக்கின்றது சத்தாகிய கடவுளேயாம். இதனால் கடவுள் எங்கும் நிறைந்திருக்கின்றார் எனவும் அவர் இல்லாத இடமே இல்லை எனவும் கூறப்படுகின்றது. இந்த சத்து அம்சமான கடவுள் உண்மையை தெரிந்து கொள்ளாதவர்கள் கடவுள் வடிவத்தை பற்றி பல பலவாக கற்பனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அநேகமாக பொதுமக்கள் கடவுளை மனித வடிவில்தான் பாவித்து உருவாக்கி அமைத்துக் கொண்டுள்ளனர். இது முற்றிலும் தவறு என்று சொல்லக்கில்லை, முற்றும் உண்மை என்றும் ஏற்றுக்கொள்ளக்கில்லை. மனித வடிவோர் இருக்கும் கடவுள் கல்லிலும் மண்ணிலும் புல்லிலும் பூண்டிலும் ஈயிலும் எறும்பிலும் யானையிலும் பூனையிலும் மற்ற உயிர்களிலும் பொருள்களிலும் அந்த கடவுள் எப்படி இந்த மனித வடிவு கொண்டே வாசம் பண்ண கூடும் என்று கேட்டால் அதற்கு மறுமொழி கூற தெரியாது விழிப்பார்கள். இந்த மனித வடிவு கொண்டுதான் கடவுள் எங்கும் இருக்கின்றாரா என்றால் உண்மை அறியாராய் மருளுவர். இயற்கை உண்மையாம் சத்தே ஆண்டவரின் அகவடிவம் என்று அறிந்து கொண்டால்தான் அவர் எங்கும் நிரம்பி உள்ள நிலைமை ஓரளவு யூகித்தறிய முடியும். அதற்கு மேல் அந்த சத்துப்பொருளாகிய கடவுள் எல்லோர் அகத்தும் இருந்து தனித்தனி உருவேற்று விளங்குகின்றார் என்பதையும் அறிந்து கொள்ளலாம். இப்படி உருவாகி உள்ள கடவுள் மனித வர்க்கத்தின் தோற்றம் மட்டும் கொண்டு விளங்குவதல்ல, மற்ற எல்லா உயிர்களின் தோற்றங்களும் பொருள்களின் தோற்றங்களும் கொண்டு விளங்குகின்றது உண்மையே. பொதுவாக கடவுள் எவற்றின் உள்ளும் இருந்து விரிந்து வேத தோற்றங்களை ஏற்று விளங்குகின்றது. எனினும் அவர் நம் அக ஆன்மா வடிவாயிருந்து அக அனக மனித தேக வடிவாய் விரிந்துள்ளதைத்தான் அனுபவபூர்வமாக கண்டுகொள்ள முடிகின்றதாம். மீண்டும் பொதுவாக கடவுள் எவற்றின் உள்ளும் இருந்து விரிந்து வேத தோற்றங்களை ஏற்று விளங்குகின்றது. எனினும் அவர் நம் அக ஆன்ம வடிவாயிருந்து அனக மனித தேக வடிவாய் விரிந்துள்ளதைத்தான் அனுபவ பூர்வமாக கண்டுகொள்ள முடிகின்றதாம். அடுத்த தலைப்பு கடவுள் மனித வடிவில் வெளிப்படல். ஆகையால் கடவுள் மனித வடிவில் வெளிப்பட்டு விளங்குவதாக கொள்ளுதல் பழக்கமாகி விட்டுள்ளதாம். இந்த மனித வடிவில் வெளிப்பட்டால்தான் மனிதன் மன மொழி மெய்கொண்டு அக்கடவுளை துதித்து போற்றி வழிபடவும் முடியும். மேலும் கடவுளே மானுடச் சட்டை பூண்டு குரு வடிவாய் எழுந்தருளி உண்மையை உபதேசித்து அக்கடவுள் அனுபவத்தை அடைவிக்க செய்யக்கூடும். ஆகையால் தான் கடவுளை விட குருவே சிறப்புடையவராகவும் குறிக்கின்றனர் உண்மை அறிந்தோர். உண்மை குருவை எல்லோரும் எல்லா இடங்களிலும் எல்லா காலங்களிலும் காண்பதும் கண்டு
பயன்பெறுவதும் சாத்தியமாக இல்லையாம். ஆகவே கடவுளை ஒரு குறிப்பிட்ட குருவடிவாக கொண்டு வழிகின்றது. மற்றும் சிலர் கடவுள் மனித வடிவில் அவ்வடிவில் சில பல அபூர்வ சக்தி சித்திகளையும் வெளியாக்கிக் கொண்டு விளங்க வல்லவராக உள்ளார் எனக் கண்டு அந்த சக்தி சித்தி தத்துவங்களுக்கு ஒப்ப தெய்வ கற்பனா வடிவங்களை மனித வடிவோடு சில அங்க உபாங்கங்களையும் சேர்த்து உருவாக்கி வழிபட்டு உய்ய தந்துள்ளனர். இந்த உண்மையை அறிந்திருந்தால்தான் நம் தெய்வங்களை ஏன் அப்படி உருவாக்கி வழங்கி உள்ளனர் என்று தெரிந்து கொள்ள முடியும். எங்கும் உள்ளீடாய் மறைந்திருக்கின்ற கடவுள் மனிதனுக்கு அறிவின் கண் வெளிப்படுவது முதல் நிலையாம். இந்நிலை நின்றுதான் அக்கடவுளரின் சர்வாந்தர் யாமி தத்துவம் எங்கும் நிறைந்திருக்கும் உண்மை உண்மையாகவே கண்டுகொள்ளப்படுகின்றதாம். அத்தோடு அகவடிவின் விரிநிலையான அனக மனித உருவமே கடவுள் வண்ணமாக உரைக்கப்படுகின்றதாம். அந்த கடவுள் கொண்ட ஒரு குறிப்பிட்ட மனித வடிவத்தையோ அல்லது இஷ்ட தெய்வ வடிவத்தையோ இறுக்கமாக பற்றி கொண்டு தீவிரமாக பாவனை செய்து புறநோக்கினால் பலவிடங்களிலும் அப்பாவனா வடிவம் தோன்றுவதாம். முடிவு நிலையில் முதிர்ந்த நம்பிக்கையும் பக்தியும் கொண்டு பிரார்த்தித்துக் கொள்ளும் போது உள்ளத்திலே உறைந்திருந்த கடவுள் புறத்திலே கல்லிலே மண்ணிலே துரும்பிலே இருந்து திடீரென பாவனா உருத்தாங்கி வெளிப்பட்டு கருணை பிடிகொடுத்து காப்பாற்றுகின்றார். ஆகவே எங்கும் நிறைந்துள்ள ஆனால் அருவமாய் மறைந்து நின்று ஆழ்கின்ற கடவுள் பக்திசரத்தை மிக்க மனிதனுக்கு அவன் கருதிய வண்ணம் எப்பொழுதும் எவ்விடத்தும் எழுந்தருளி கருணை பாலிக்கின்றது உண்மையேயாம். அப்படி அருவாய் இருந்து குருவாய் தோற்றிய வடிவம்தான் உண்மை கடவுள் வடிவமாம் என்று வினவினால் ஆம் என கூற துணியார் அறிஞர் எவரும். பிறர்க்கு அந்த வடிவாகவும் தோன்றலாம், வேறு எந்த வடிவாகவும் கருதுவோர் கருதும் வண்ணம் காட்சியளிக்கும் தன்மை கடவுள் இயற்கையாம். ஆகையால் உண்மை கடவுள் அருவாக எங்கும் இருப்பதும் உருவாக தோன்றி மறைவதும் அருவுருவமாய் யாவுமாகி விளங்கிக் கொண்டிருப்பதும் ஆண்டவருக்கு இயல்பேயாம் என அறிந்து கொள்ளல் வேண்டும். எனவே அருவமாயுள்ள கடவுள் நிலையை மனிதன் காண்கின்றான் இல்லை, சாதாரணமாக காணப்படுகின்றது உருவப் பிரபஞ்சமேயாம். இது அந்த அருவபதியினின்று விரிந்து தோற்றி ஒடுங்கும் தன்மை கொண்டதாம். ஆண்டவர் எல்லாம் வல்லவர் எல்லாம் ஆனவர் என அறியப்படுகின்றதால் ஏகரான அவர்தானே அநேகமாய் அனந்த வண்ணபேத தோற்ற உயிர்களாய் பொருள்களாய் விளங்கியும் மறைந்தும் கொண்டிருக்கின்றார் எனவும் அறியப்படும். இவ்வுண்மையை குறிக்கவேதான் பன்மையின் பொறுமை என்ற தலைப்பு இங்கு வழங்கப்பட்டது. ஆனாலும் கடவுள் உண்மையை கண்டறியாதவர்கள் அந்த பொறுமையை எங்கனம் உணர்ந்து கொள்ள முடியும்? அவர்கள் காண்பதெல்லாம் புறத்தோற்றமே, அது பன்மையில்தான் விளங்குவது. உலகில் பல்வேறு உயிரினங்களும் பொருள்களும் ஆற்றல்களும் அனுபவங்களும் தோன்றியும் மறைந்தும் கொண்டே இருக்க காண்கின்றான் மனிதன். இதுதான் பன்மை காட்சி. இக்காட்சி அனுபவம் ஒருவனுக்கு அறிவு உணர்வு உண்டானது முதல் ஏற்பட்டுள்ளதாம். இவ் அனுபவம் கண் முதலான இந்திரியங்களின் வழியாக மனோகரணத்தின் துணையால் உயிர் உணர்வில் தோன்றி உள் பதிவாகிக் கொண்டே இருக்கின்றதாம். அப்படி பதிவான உணர்வு அனுபவமே பின்னர் நினைவில் அப்போதப்போது தோன்றி ஆக காட்சியாக வழங்கிக் கொண்டிருப்பதாம். முன் அனுபவ கருத்துக்கள் ஒரு சிலதான் அடிக்கடி மேலெழுந்து புலனாகிக் கொண்டிருப்பனவாம். மற்றவை உள் அழுந்தி அடிமனத்தில் பதிவுற்று சாதாரணமாய் நினைவுக்கு வராதனவாய் மறைந்து கிடக்கும். அப்படிப்பட்டவை கூட சில சந்தர்ப்ப சூழ்நிலையில் விழிப்பிலும் கனவிலும் தோற்றி காட்சியாதலும் உண்டு. இவைகள் எல்லாவற்றிலும் காண்பது பன்மை காட்சியே. இதைத் தவிர ஒருமை காட்சி சாதாரண மனிதனுக்கு உண்டாவதில்லை. ஜீவகரணேந்திரிய நிலை வரைதான் நெடுங்காலமாக பழகிப்போய் இருப்பதால் இந்த பன்மை காட்சியே சர்வசாதாரணமாய் இருக்கின்றது. ஆன்ம கடவுளிலை விளங்கினால்தான் உண்மையான ஒருமை காட்சி அனுபவம் உறும். ஆக உண்மையை உள்ளவாறு அறிந்து கொள்ளாத மனிதன் பன்மையில் ஒருமையை காண முயல்கின்றான். மனோகரண பகுத்தறிவாலும் யூகத்தாலும் ஐதிகன் அதாவது முன்னோர் கருத்தில் நம்பிக்கை கொள்கையாலும் பன்மையில் ஒருமை காணக்கூடும் என நினைக்கின்றான். அப்படி முயல்கின்ற போது நானாவித ஜீவபேத வடிவங்களில் உள்ளது ஒரே மாதிரியான உயிர் சக்தி என யூகித்துக் கொள்கின்றான். பலவாகிய தூல பூத அணுக்களின் உள்ளீடாய் இருப்பது ஒன்றான அணுசக்தி என அறிகின்றான். பலவாகிய உயிர் வாழ்வின் உணர்வில் உண்டாவதே உயிர் அனுபவமாக கொள்கின்றான். இது முற்றும் பன்மையின் அனுபவமேயாம். பலவாகிய ஜீவர்களில் காணும் உயிர் சக்தி ஒன்று, பலவாகிய அணுக்களில் காணும் அணுசக்தி ஒன்று, வாழ்வின் பல முனைகளிலும் ஏற்கின்ற அறிவனுபவ சக்தி ஒன்று. இப்படி இன்னும் பல சக்தியைத்தான் உலகில் அனுமானித்தறிய முடியும். இச்சக்திகளுக்கு அப்பால் ஆன ஒன்றாகிய சக்தியை குறித்து யூகம் செய்தல் கூடாது.
இந்த சக்திகளுக்கும் இவற்றிற்கு மேலாக முத்தொழில் ஆக்கல் காத்தல் அழித்தல் ஐந்தொழில் மூன்றோடு அகநிகழும் மறைத்தலும் அருளலும் ஆகிய சக்திகள் வேறு வேறாகத்தான் தோற்றுகின்றன. இவ்வெல்லா சக்திகளுக்கும் தாயகமாய் உள்ள ஒரு சக்தியை பற்றி அறிந்து கொள்ள முடிகின்றதில்லை பகுத்தறிவுவாதிக்கு. ஆகையால் தான் பன்மை உலகின் முடிந்த ஒருமை உணர முடியாது போகின்றது. இவன் காணக்கூடிய பன்மையில் ஒருமை உருவங்களையும் சக்திகளையும் செயல்களையும் கொண்டு புறத்தளவிலும் அகத்தன்மையிலுமாக பிரித்து நோக்கி ஆய்ந்து கொள்ளப்படுவதேயாகும். இவர்களது காட்சியில் ஜீவபேதம் பன்மை, அவற்றின் உயர்நிலை ஒருமை, பொருட்கள் பன்மை, அப்பொருட்களை ஆக்கி நிற்கும் அணுசக்தி ஒருமை, உயிர்களின் உணவு நிலை பன்மை, அனுபவம் ஒருமையாகத்தான் விளங்குகின்றன. ஆனால் இவைகளையெல்லாம் ஒருமிக்க சேர்த்து நோக்கும்போதும் பலவாகிய பன்மை தோற்றங்களில் பலவாகிய ஒருமையே புலனாகின்றனவாம். இந்த பலவாகிய ஒருமையின் ஒருமை காண்பதுதான் கூடுவதில்லை இம்மனிதனுக்கு. இன்றைய சமரச மனப்பான்மை தலைப்பு. இன்றைய மனிதன் சிறிது சமரச மனப்பான்மை கொண்டவனாய் இருக்கின்றான். ஆதலின் மன்பதையை பொதுப்பட நோக்கி இன ஒருமை காரணமாக ஒத்துவாழக்கூடும் என கருதுகின்றான். ஆனால் இன்னும் புலபோகத்தில் இச்சை மிகுதியாலும் தேகப்பற்று, இனப்பற்று, தேசப்பற்று முதலியவற்றாலும் இவனுடைய உலக சகோதரத்துவ லட்சியம் ஏட்டளவில் தான் இருக்கின்றதாம். பேச்சளவில் வெளியாகி உள்ளது, ஆனால் செயலில் வெளிப்பட்டு வாழ்வில் பயன் அளிக்கவில்லை. இதற்கு முதலில் ஒவ்வொருவர் உள்ளத்தும் ஜீவகாருண்யம் தோன்றி வளர வேண்டும். அது வளர்ந்து ஓங்க ஒழுக்கத்தோடு கூடிய சத்விசாரம் மேற்கொள்ளப்பட வேண்டும். உண்மையான தயா சத்விசாரம் உண்டாகி உடன் பரோபகாரமும் வெளிப்பட்டால்தான் சன்மார்க்கம் தழைக்கும். அதனால் பெருநன்மை உண்டாம். அடுத்த தலைப்பு தயாபிசார ஆன்மையானம். தயவோடு கூடிய சத்விசாரம்தான் ஆன்ம கடவுள் உண்மையை அறிந்து கொள்ள செய்ய வல்லது. ஆன்மையானம் புலன் அறிவுக்கு அப்பாற்பட்டது. வேதாந்த விசாரணையால் பகுத்தறிவுக்கு ஓரளவு விளங்கும். ஆகையால் தான் ஆன்மாவை பற்றி பலவிதமாக கற்பனை செய்து கூறிவிட்டார்கள் பலரும். இந்த கற்பனை அறிவில் பூத்த ஆன்ம ஞானம் மனிதனை அவ்வான்ம வடிவினனாய் கூறி சரீரத்தில் பற்றுக்கொள்ளாதிருக்கவும் அன்பை வளர்க்கவும் கற்பித்துள்ளது. அன்பின் அளவுக்கு ஆன்மானுபவம் சித்திக்கும். ஏகதேச அன்புடைமையால் இந்த ஆன்ம ஞானம் வேதாந்த ஒளியில் காணப்பட்டது கொண்டும் ஆன்மாக்கள் யாவும் ஒரு தன்மையெனவே என அறிந்து கொள்ளப்பட்டிருக்கின்றது. இதனால் ஏற்பட்டது ஆன்ம ஒருமை காட்சியாம். இன்று உலகில் வசித்து வருகின்ற 650 கோடி மக்களும் மனிதவர்க்கம் என்னும் ஒரு பிரிவினராக கொள்ளப்படும். இந்த பெரும் பன்மை தோற்ற வடிவு கொண்டு இலங்குகின்ற மக்களின் ஒவ்வொருவரின் அகத்தும் உள்ளது தனியொரு ஆன்மாவாக அறிந்து கொண்டிருக்கின்றவனர் ஆன்ம ஞானிகள். இதனால் இந்த பன்மை தோற்றம் கொண்டு விளங்குகின்ற மக்களில் ஒரு தன்மைத்தாய ஆன்மாக்கள் மறைந்துள்ளன என அறிந்து கொள்ளப்படும். இதுதான் பன்மையில் ஒருமை என்று பகர்ந்தனர் ஆன்றோர். அடுத்த தலைப்பு ஆன்மனேய ஒருமைப்பாடு. இவ்வான்ம ஞான காட்சியின் மீது பொது தயவு ஏற்படுகின்ற போது ஆன்மனேய ஒருமைப்பாட்டு உரிமை சகோதரர்கள் தாம் எல்லோரும் என்ற கருத்து வெளியாக்கப்பட்டதாம். சுத்த தயவு அல்லது அன்பு பெருக பெருக அத்தோடு மக்களில் காணப்படும் பன்மையில் ஒருமை அனுபவமும் தழைக்கும். மெய்யன்பின் விரிவு செயற்பாட்டில் அதிகரிக்காததால் பன்மையில் ஒருமை கண்டும் பாரில் நன்மை விளையாக இருக்கின்றதாம். இந்த அகஒருமை ஞானம் பெற்றவர்கள் சொற்பமே. அவர்களே அன்பு தலையில் பிறரை கட்டித் தழுவிக்கொள்ள முற்படவில்லை என்றால் புற மோக வாழ்வில் சிக்கியுள்ள பெருவாரியான மக்கள் எப்படி ஆன்மநேயத்தில் ஓங்க முடியும்? அதனால்தான் உலகில் பன்மையில் ஒருமையும் விளங்கவில்லை, அன்பு வாழ்வும் தழைக்கவில்லை என்று தோன்றுகின்றது. பன்மையில் ஒருமையும் அதனால் பெரு நன்மையும் விளைய வேண்டுமானால் நமது சுத்த சன்மார்க்க தலைவர் திருவருட் பிரகாச வள்ளலார் கண்ட ஜீவகாரண்ய ஒழுக்கம் முதலில் ஏற்கப்பட வேண்டும். அந்த ஜீவகாரண்ய ஒழுக்கம் முழுமையாக விளங்கி பயன் வழங்கற்கு தயா சத்விசாரம் செய்யப்பட வேண்டியுள்ளதாம். இந்த விசாரத்தில் இருந்தால் பன்மையில் ஒருமையின் உண்மை பட்டப்பகலில் உச்சிப்போதில் வெட்டவெளியில் படிக மலை போல ஒளிவிட்டு இலங்கும். அந்த ஒருமை காட்சியோடு நின்றுவிடாமல் தயவு வளர்த்தல் வேண்டும். இதுவே சுத்த சன்மார்க்க போதனையாம். அடுத்த அத்தியாயம் எண் 2 ஒருமையில் பன்மை. இவ்வுலகில் தோன்றியுள்ள எல்லா உயிரினங்களிலும் சிறந்து இலங்குவது மக்களிடமே. இதை குறித்து பலர் பலவித காரணங்களை எடுத்து கூறி விளக்க முற்படுகின்றனர். அக்காரண காரியங்களுக்கெல்லாம் மேலானதாய் ஒப்புயர்வற்றதாய் உள்ள ஓர் உண்மை இருக்கின்றது என்றால் அது கடவுள் தயவை ஜீவதயவால் அடைந்து பேரின்ப வாழ்வு பெற்று விளங்குவதேயாம். இதுதான் இப்பிறவியின் உயர் குறிக்கோளாக ஆணை செய்யப்பட்டுள்ளது மக்களுக்கு. இதுவே இப்பிறப்பின் உயர் சிறப்பு உண்மையாகும். மற்றெந்த பிறவியினாலும் இந்த சுத்த தயா பேரின்ப வாழ்வு பெற்றுக்கொள்ள முடியாதாம்.
மனிதனாய் பிறந்துள்ள ஒருவன் அறியாமை நிறைந்த வேதை பருவத்தை இருக்கும் போதே காண்கின்றது பண்மை உலக காட்சியை. அன்னை, பிதா, உற்றார், உறவினர், குரு, தெய்வம், பொது ஜன உலகம் தோற்றுகின்றது ஒருபால். புலரின்ப துன்ப காட்சி கொண்ட பொருள் உலகு ஒருபால். அறிவனுபவங்கள் ஓங்கும் வாழ்வு விளங்குவது ஒருபால். இவைகளே ஒருவார் பண்மை உலக காட்சியாக கொள்ளப்படும். இவற்றிடை வெறுப்பு வெறுப்போடு வாழ்ந்துவிட்டு மெய்ஞான விழிப்பு அடைகின்றான் மனிதன். அப்போதுதான் இந்த பண்மை உலகில் ஒருமை காண விழைகின்றான். அதற்காக பலகாலம் பல நெறிகளில் சென்று தேடி அலைகின்றான். பலவிடத்தும் கண்டும் கேட்டும் அறிந்தவைகளைக் கொண்டு சோதித்து அனுபவத்தில் அந்த ஒருமை பொருளின் உண்மை கிடைக்காமல் மனம் வருந்துகின்றான். முடிவில் திருவருளே அவனுக்கு உதவ வருகின்றது. அவன் நல்லொழுக்கத்துடன் இருந்து திருவருளையை வேண்டி ஒருமையுடன் மனத்தை பிற விஷயங்களில் செலுத்தாது நிற்கின்றான். அப்போது அத்திருவருளே அவன் உள்ளத்தில் வெளிப்பட்டு உண்மையை உணர்த்தி விடுகின்றதாம். அதுதான் சத்திசாரத்தில் காணும் ஒருமையாம். நம் வள்ளல் கண்டது இந்த ஒருமை பொருளே. அது கடவுள் ஒளியாக இருந்து கருணை வண்ணமாக பெருகி அருட்பெரும் ஜோதியாக என்றும் திகழலாயிற்று. இதனை கண்டடைந்த அவர் திருவருள் பிரகாச வள்ளலாராக விளங்கலானார். தான் பெற்ற இவ்வின்ப நிலை உலகம் பெற வேண்டும் என்ற பெரும் தயானோக்கோடு ஒப்பற்ற ஜீவகாரணிய ஒழுக்க சுத்த சன்மார்க்கத்தை வழங்கி அருளினார். இனி மனிதன் அலைந்து கிட வேண்டியதில்லை. அந்த சுத்த சன்மார்க்கத்தை ஏற்று வாழ்வதுவே பொருந்தும். அந்நெறி புகட்டுகின்ற தயா ஒழுக்கத்தில் இருந்து சத்விசாரம் செய்தால் ஒருமை பொருளை அருட்பெரும் ஜோதியாக கண்டுகொள்ளலாம். முன்பு பன்மையில் ஒருமை காண முயன்றவன் பிற எந்நெறியாலும் அதனை உண்மையாக கண்டுகொள்ள முடியாமல் உழன்று களைத்து திருவருளால் சுத்த சன்மார்க்கத்தில் நுழைந்து அந்த ஒருமை பொருளை உள்ளபடி கண்டுகொள்ளுகின்றான். அந்த ஒருமை பொருளை ஒருமையுடன் கூடி கலந்து அதுவாகி நிற்க ஆண்டவர் தயவு செய்கின்றார். அகங்கண்ட உரிமையை நின்று தயவோடு வாழ வேண்டியதுதான் சுத்த சன்மார்க்கம் அளிக்கின்ற உபதேசம். அடுத்த தலைப்பு ஒருமை விளக்கம். ஒருமை என்பதன் சுத்த சன்மார்க்க உண்மை விளக்கம் தெளிவாக புரிந்து கொள்ளுவது நன்று. ஒருமை என்றால் ஒன்றான தன்மை என்ப. அது ஒப்பற்ற தன்மையுமாம். என்ன ஒப்பற்ற தன்மை என்றால் ஒப்புயர்வற்ற கடவுளின் ஒப்பற்ற தன்மை எனக் கொள்ளலாம். அந்த கடவுள் தன்மையை பேரருள் என்றும் பெருந்தயவு என்றும் கொள்ளப்படலாம். அதனையே நம் வள்ளல் அருட்பெரும் ஜோதியாக கண்டு வழங்கினார். அதுவே தயா பெருஞ்சோதியாகவும் கண்டுகொண்டுள்ளோம். இந்த அருட்பெரும் ஜோதிதான் வள்ளல் கண்ட பொறுமை என தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். பன்மையான உலகில் சத்திசாரம் செய்து முடிவில் பெறப்படுகின்ற ஒருமை இந்த அருட்பெரும் ஜோதிதான். முன் கூறப்பட்ட இந்திரிய கரண ஜீவ காட்சிகளில் காணக்கூடியது உண்மையான ஒருமை ஆகாது. அதனால் வாழ்வில் காணப்பட்ட பலதர வகையான கொள்கை கோட்பாடுகளையும் உபதேச கருத்துக்களையும் மற்ற நடைமுறைகளையும் கவனித்து அவை போன்றவற்றோடு ஒப்பு நோக்கி காணுகின்ற ஒருமைப்பாடு நிலையற்ற ஒன்றாய் பலவும் ஏற்கக்கூடாததாய் குறைபாடு உடையதாய் மறைந்து போகின்றனவாம். ஆன்ம ஞானியும் கூட எவ் உயிரையும் ஆன்ம வடிவில் கண்டு ஒருமைப்பாட்டத்தை தெளிந்து கொண்டானே ஒழிய அதற்கு மேற்சென்று பலவாகத் தோற்றும் ஆன்மாக்களின் உள்ளீடாய் திகழ்கின்ற ஒன்றான பரமான்மபதியை காண்கின்றானில்லை. ஒன்றான பரமான்மாவை யாவுள்ளும் இருக்கின்றதை அகநிலை நின்று அருளாலே உணர்ந்து கொள்ளாது தான் கற்பித்துக் கொண்ட பரமான்ம வடிவத்தையே பாவனா முயற்சியால் பல பல உருக்கொண்டு விளங்குவதை புறத்தில் தரிசித்துக் கொண்டிருக்கின்றான். இக்காட்சியால் ஒருமை கலைகின்றது. ஒருமையே பன்மையாகி சிதறி தோற்றுகின்றது. ஒருமையின் உண்மை வடிவை கண்டு நிற்காமல் அந்த ஒருமையின் சாயையே எங்கும் கண்டுகொண்டே இருக்கின்றான் அந்த ஆன்மயானி. ஒருதன்மை தாகிய ஆன்ம காட்சியை கடந்து ஒன்றாகிய அருட்பெரும் ஜோதியையே பரமான்மாவாக தன்னில் தானாய் நிலவுகின்றதை திருவருளால் காண்கின்றான் சுத்த சன்மார்க்கி. அந்த அருட்பெரும் ஜோதிபதி ஒன்றே ஒன்றுதான் சத்தாகி விளங்குகின்றதாக காண்கின்றான். அந்த ஒன்றே சித்வசத்தால் தன்னையே எங்கனும் பிரதிபலிக்கச் செய்து காட்டுகின்றதாகவும் அறிகின்றான் இவன். அடுத்த தலைப்பு ஒருமை அருட்பெரும் ஜோதியே. உண்மை கடவுள் வடிவம் அருட்பெரும் ஜோதியாய் உள்ளிருக்கவும் அதன் சாயையை எங்கனும் தோற்றிக் கொண்டிருக்கவும் காணுகின்றவன் உண்மையை விட்டுவிட்டு புறந்தோன்றும் சாயையிலே எக்காலும் சாயமாட்டான். இதுதான் சன்மார்க்கியின் நிலை. இவன் அகம் ஒன்றி பிரிவர நின்று தய வளர்த்து கொண்டு வாழ்வான். இப்படி வாழும் இவனே பன்மையில் ஒருமை கண்டவன். இந்த ஒருமை அருட்பெரும் ஜோதியேயாம். அதுவே தனிப்பெரும் கருணையோடு விளங்கிக் கொண்டு உள்ளதாகும். பலவாகிய உலக உயிர் பொருள்கள் எல்லாவற்றிற்கும் ஆதாரண காரணமாய் உள்ளது நம் ஒன்றாகிய அருட்பெரும் ஜோதியே ஆகும். சத்விசாரத்தின் முடிவில் கிடைக்கப்பெறுகின்றது இந்த ஒருமை பரம்பொருள்.
இவ்வொருமைப் பொருளில் ஒன்றி ஒடுங்கி மறைந்து போவதல்ல நாம் செய்ய வேண்டிய காரியம். முன்னர் திருவருள் பூர்ணமாய் வழிபட்டு விளங்காமையினால் அகங்கண்ட பொருளில்தான் சுகம் உண்டன கொண்டு மறைந்து போயினர். இப்பொழுது அத்திருவருள் வெளியாகி உள்ளதால் ஒருமையான அற்பெரும் ஜோதியில் கலந்தும் மறைவுறாது தனிப்பெரும் கருணையோடு வெளிப்பட்டு வாழ்ந்து கொண்டே இருக்கச் செய்கின்றதாம். இங்குதான் வள்ளல் கண்ட வாழ்வு தொடங்குகின்றது. ஒருமை அருப்பெரும் ஜோதியாய் உள்ள சத்தாம் பரம்பொருளை நாம் நம் அகப்பதியில் கண்டுகொள்ளுவது முதற் காரியம். இதனின்று பன்மை உலகெல்லாம் சித்தால் தோற்றுவிக்கப்பட்டுள்ளதை உணர்தல் இரண்டாவது காரியம். சத்தாம் பரமே தன் தனிப்பெரும் கருணையால் சூழுலகை படைத்து ஆழ்கின்றதை உணர்ந்து அவ்வகநிலை கொண்ட நாமும் தயவுடன் சூழுலகை உயிரை வாழ்வித்தல் வேண்டும். ஒருமை கடவுள் பன்மை உலகை தயவால் வாழ்விக்கின்றது போல் நாமும் ஒருமையை நின்று கடவுளரின் ஆணைப்படி சூழ்கின்ற பன்மை உலகை பரிவுடன் தயவால் விளங்கச் செய்தல் கடமையாகும். ஒருமை என்றால் கடவுள், பன்மை என்றால் உலகம். விசார ஒருமையால் கடவுளை காண்பது ஒருமை, பரோபகாரத்தால் உயிர்களை இயன்ற அளவு காப்பது தயவு. ஒருமை கடவுளரின் தயவு காரியப்பாடுதான் பன்மை உலகெல்லாம். இதுதான் இங்கு ஒருமையில் பன்மை எனப்பட்டது. இத்துடன் அடுத்த தலைப்பு நிறைவுறுகிறது. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, தயவு.